தந்தை பெரியாரின் பிறந்தநாள். தந்தை பெரியார் தமிழ்நாட்டுக்கு இன்னும் தேவை நீங்கள் நினைக்கிறீங்களா? தந்தை பெரியாரையே நாம் கொண்டாடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தந்தை பெரியாரை இன்றைக்கும் கொண்டாட வேண்டிய தேவை என்பது தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியா முழுவதும் இந்த தேவை இருக்குது. அது இந்த காலகட்டத்தில் இன்னும் கூடுதலாக பெரியாரை பயன்படுத்த வேண்டிய தேவை என்பது வளர்ந்துருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டுக்கு பெரியார் என்பது ஒரு பெருமை. அதே போல் இன்றைக்கு வந்து சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய, சமூக நீதியை கடைபிடிக்கக்கூடிய இயக்கங்களாக இருக்கக்கூடியவை இந்த தினத்தை சமூக நீதி நாளாக அறிவித்திருக்கிறது. அந்த வரவேற்பை, அந்த விஷயத்திற்கு நான் எங்களுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். பெரியார் ஏன் தேவைன்னு சொன்னால், இன்றைக்கி சாதியையும் மதத்தையும் ஒரு மிகப்பெரிய போர் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய காலகட்டமாக இது இருந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா, ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் போன்ற அமைப்புகள் இன்றைக்கி வந்து மதத்தை ஒரு மிக முக்கியமான கருவியாக பயன்படுத்தி தமிழகத்தை, குறிப்பாக நாம் சொல்லக்கூடிய பெரியார்னு சொல்லக்கூடிய இந்த மண்ணை கீறி பார்க்கிற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கி பெரியார் மிக முக்கியமாக சமூக நீதி கோட்பாட்டை கடைபிடிப்பதற்கும் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கும் ஒரு மிக முக்கியமான ஆளுமையாக பெரியார் இருந்து கொண்டிருக்கிறார். ஆக்சுவலி இந்த அளவுக்கு தமிழ்நாடு ஒரு பகுத்தறிவோடு, ஒரு சுயமரியாதையோட மாநில சுயாட்சி இதை பற்றிலாம் பேசுதுன்னா, அதுக்கு அடிப்படையே நம்ம பார்க்கும்போது அண்ணா பெரியார் தான் சொல்ல முடியும். அண்ணாவுக்கே இருக்கிற ஒரே தலைவர், ஒரே ஆசிரியருங்கிறது பெரியார் தான். இப்போ பொண்ணாக நான் வந்து இவ்வளோ தைரியமாக வெளியே வந்து நின்று பேசிகிட்டு இருக்கேன்னா, அதுக்கு பெரியார் இல்லைன்னா வேறு யாரையுமே என்னால் சுட்டி காட்ட முடியாது. எல்லா முற்போக்கு சிந்தனைக்கும், முக்கியமாக பெண் அடிமைத்தனத்திலேருந்து பெண்கள் விடுபடுறதுக்கும் பெரியாருடைய பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நிறைய இளைஞர்கள் பெரியாருடைய சிந்தனை அவங்களுக்குள்ளே இருந்தாலும் அதை பற்றி அவங்க பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, அதை பற்றி அவங்க பெருசாக ரியலைஸ் பண்ணுறதில்ல. ஸோ பெரியாரை பற்றி இன்னும் நிறையா படிக்கும்போது, பெரியாரை பற்றி இன்னும் நிறையா கேட்கும்போது, தெரிஞ்சுக்கும் போது உண்மையாலே அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, நம்ம அதனால எந்த நிலைமையில் இருக்கோங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அந்த போராட்டத்தையும் அந்த தியாகங்களையும் கீழே விட்டுறக்கூடாது, அதை இன்னும் தூக்கி பிடிக்கணுன்ற சிந்தனை அவங்களுக்கு வரும். ஸோ இந்த சூழலில் 20-21 தந்தை பெரியார் என்பவர் தமிழ்நாட்டுக்கு தேவைதானா? பெரியார் அப்படிங்கிறது வந்து ஒரு பெயர் அல்ல, ஒரு சித்தாந்தமாக நான் பார்க்குறேன். ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை, ஒரு நாட்டுக்கு ஏன் அவசியமாக இருக்குது அப்படின்னா, நாம் வந்து உயர்த்திப்படுக்கிற சமூக நீதியும் சரி, இன்றைக்கி இங்கே இருக்கிற திராவிட நாட்டினுடைய திராவிட பண்பாடு அப்படிங்கிறதும் சரி, இது எல்லாமே அவர் போட்ட விதை அப்படிங்கிறது சொல்லலாம். நான் ஒரு உதாரணத்தோடு சொல்லணும் அப்படின்னா, ஒரு முறை நான் மகாராஷ்டிரா பூனா போயிருந்தேன். அங்கே வந்து பொதுவாகவே நம்ம வட இந்தியா போகும்போது வட இந்தியர்கள் மத்தியில் ஹிந்தி பேசுகிறது உண்டு. அந்த அடிப்படையில் நான் ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட வந்து ஹிந்தியில் இவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அவர் வந்து மராத்தியத்தில் பதில் கொடுக்குறாரு. நான் வந்து ஏன் மராத்தியும் பேசுகிறீங்க, ஹிந்தி தான் ஒரு காமன் லாங்குவேஜாக இருக்கே, ஹிந்தி பேசலாமே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்குறாரு. நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன். மதராசியான்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு தமிழ் எப்படியோ அப்படி எங்களுக்கு மராத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு முன்னோடி யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா, அது வந்து நிச்சயமாக பெரியாரோட அடி சுவடுகள் தான் அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் நம்ம நாட்டினுடைய, குறிப்பாக ஒட்டுமொத்த தமிழகத்துமே, குறிப்பாக வந்து ஒரு கலாச்சார பண்பாட்டு ரீதியிலான ஒரு எழுச்சி, அது முற்போக்காக, முற்போக்கு சிந்தனையுள்ள எழுச்சியாக இருந்தது அப்படின்னா, அது அவர் விதைத்த விதை தான். இன்றைக்கும் பெண்ணுரிமை கருத்துக்களும் சரி, பெண்களுக்கான எல்லா உரிமைகளுக்கான களமாகவும் சரி, தமிழ்நாடு ஒரு முன்னோடியாக திறந்திருக்கிறதுக்கு அவர் ஒரு மிக முக்கியமான காரணம். சுயமரியாதை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து, அது நமக்கு பிறப்புக்கும் எல்லா இருக்குங்கிற மாதிரி பை பர்த்லேயே இன்ஹரண்டான ஒரு உரிமை அது. அந்த ஒரு உரிமையை தன்னுடைய சுயமரியாதை இயக்கங்கள் மூலியமாக கட்டி எழுப்பினதில் பெரியாரை விட ஒரு நீண்ட ஒரு பாரம்பரியம் வேறு யாரும் கொண்டிருக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் பெரியார் என்றைக்கும் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள். மாணவர்களும் சரி, இளைஞர்களும் சரி, இளம் பெண்களும் சரி, மீண்டும் மீண்டும் இந்த பூமியை பெரியார் அம்மனாக, பெரியாரிய பூமியாக உச்சிமிகர்ந்து கொண்டாடுவதற்கு இது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். பெரியாருங்கிறவர் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களானே? ரொம்ப முக்கியமான தேவை. அதாவது பகுத்தறிவையோ எப்படி மனுஷனுக்கு தேவையோ, அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக பெரியார் தேவை. பகுத்தறிவு தந்தை என்று பேசுனது அதனால தான். ஒரு மனுஷனுக்கு பகுத்தறிவு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு பெரியாருடைய இது தேவை தமிழ்நாடு. என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து பெரும்பான்மையாக அவங்க அவர்கள் சொல்லக்கூடிய இந்துக்களே வந்து பெரியாரை ஆதரிக்கிற போக்கு தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் பரவலாக நீங்கள் எங்கே போனாலுமே வந்து நீங்கள் யாருக்கிட்ட நீங்கள் ரேண்டமாக தமிழ்நாட்டில் போயிட்டு இவர் யார், வெறும் ஒரு ஃபோட்டோவை காட்டி இவர் யாருன்னு கேட்டாலுமே தந்தை பெரியார்னு வந்து குழந்தைகளே வந்து சொல்கிற அளவுக்கான பெரியார் குறித்தான பல்வேறு போதனைகள் வந்து சிறு வயதிலிருந்தே வந்து இங்கே வந்து ஊட்டப்படுதுன்றது பரவலாக நீங்கள் எங்கே போனாலுமே அதை பார்க்க முடியும். பெரியார் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப நீங்கள் பேசப்பட்டு கொண்டே இருப்பார். நீங்கள் எப்போவுமே அவர் பேசப்பட்டு கொண்டே இருப்பார். ஏன்னா வந்து பெரியாரினுடைய சிந்தனையினுடைய வளம், அது பெரியாரினுடைய கருத்தியல் வளத்தின் காரணமாக வந்து
பெரியார் என்றளவும் வந்து நிலைச்சு நிற்பார்ன்றது தமிழ்நாட்டில், குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் அவர் என்னென்றைக்கும் வந்து போற்றி பாதுகாக்கப்படுவார், அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டே இருப்பாங்க. பெரியார்கிட்ட என்ன பிடிக்கும்னா வந்து மிக முக்கியமாக வந்து அவருடைய சமூக நீதி பார்வையாகட்டும், மிக முக்கியமான பங்களிப்பாக வந்து பெண்ணுரிமைக்கான பங்களிப்பை வந்து பெரியார்கிட்ட வந்து பார்க்க முடியுது. பெரியாரினுடைய பெண்ணியன் அடிமையானாலுடைய முதல் பகுதி இருக்குங்க இல்லையா, கற்புன்ற பகுதியில் ஆரம்பித்து அதனுடைய இறுதி பகுதி வரைக்குமான அவர் எழுதியிருக்கிற அந்த எழுத்துக்கள், நீங்கள் குடியரசு இதழில் பெரியார் வந்து பெரும்பான்மையான எழுத்துக்கள் எழுதியிருக்காரு. அதே மாதிரி வந்து தனி பிரதிகளாகவும் பெரியார் இது வெளியிடப்பட்டிருக்கு. அதில் மிக முக்கியமாக வந்து பெண்ணுரிமைக்காக அவர் எழுப்பிய, அவர் எழுதிய, அவர் பேசிய பல்வேறு விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்பவே மிக முக்கியமானது. அந்த மாதிரியான கருத்துக்கள் தான் வந்து தமிழ்நாட்டை வந்து இன்னமும் வந்து பெரியாரினுடைய சிந்தனைகள்லையும் அந்த சமூக நீதி பார்வையை அப்படியே சற்றும் தளராமல் அடுத்தடுத்த தலைமுறையும், இன்னும் சொல்லப்போனால் பெரியாரை வெறுக்கக்கூடிய நபர்களே வந்து பெரியாரை வந்து தேடி படிக்க வேண்டிய ஒரு விஷயமாக வந்து அவருடைய பங்களிப்பு என்பது இருக்குது. அதுதான் வந்து பெரியாரை வந்து இன்னமும் உயிர் போட வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழகத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, வரலாறு இருக்குது. இந்த வரலாறை நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பெரியார்ன்ற ஒருத்தர் வந்து கட்டாயமாக வந்து நம்ம வாசிக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இருப்பார். இன்றைக்கி பெரியார் என்ன பண்ணார் அப்படி கேட்டிங்கன்னா, பெண் விடுதலையாக இருக்கட்டும், இன்னைக்கு சமூக நீதியை வந்து உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஆளாக இருக்கட்டும், ஆனால் இன்னைக்கு சமூக நீதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புன்றது ஒரு இருக்குது. ஆனால் இன்றைக்கி பெரியாரை வந்து நம்ம உயர்த்தி பிடிக்க வேண்டிய தேவை இருக்குது, பெரியாருடைய கொள்கையே நம்ம வந்து கொண்டு போக வேண்டியிருக்கு. இன்றைக்கி இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வகுப்புவாத சக்திகளோட ஆட்டங்கள் வந்து ரொம்ப தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த வகுப்புவாத சக்திகள் வந்து தலைவிரிச்சு ஆடி இன்றைக்கி மதவாதத்தில் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களை நம்ம எதிர்க்க வேண்டினா இன்றைக்கி தமிழகத்தில் வந்து தமிழகம் வந்து வந்து பெரியாருடைய மண், சமூக நீதிக்கான மண், இதெல்லாம் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பெரியாரை வந்து நம்ம உயர்த்தி பிடிக்க வேண்டியது இருக்குது. அதே போல் இன்றைக்கி இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா நம்ம அம்பேத்கரை பேசுவோம், தமிழகம் பார்த்தீங்கன்னா பெரியாரை பேசுவோம். இன்றைக்கி பெரியார் இன்றைக்கி கட்டாயம் வந்து இந்த காலகட்டத்தில் தேவைன்றது தான் சொல்லுறேன்.